முப்பதே நாளில் முன்னேறுவது எப்படி? 30 நாள் நான் சொல்கிறத செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான சந்தோஷங்கள் அடைகிறதுக்கான மிக மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு தயாராகிடுவீங்க. அவ்வளவு அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சித்திரை மாதம், தமிழ் புத்தாண்டு நேரத்தில் எல்லோரும் இருக்கிறீங்க. கிழக்கு நோக்கி வானம் சிவந்திருப்பதற்கும் கிழக்கு நோக்கி சூரியன் உதிப்பதற்கும் மிக உகந்த மாதம் இந்த சித்திரை மாதம். இந்த தமிழ் புத்தாண்டு நேரத்தில் எல்லோரும் கொண்டாடக்கூடிய செய்திகளை நான் அத்தனை பேருக்கும் யூடியூப்பில் பதிவு செஞ்சு நீங்கள் கொண்டாடுறீங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னையிலேருந்து 30 நாளைக்கு சூரிய உதயத்தை பாருங்கள். சூரிய உதயம் பார்க்குறது அப்படிங்கிறது அருணோதயம் அப்படின்னு சொல்லுவோம். சூரிய உதயம்னா நேரடியாக சூரியனை உதிக்கக்கூடிய உதயம் கிடையாது. நான் இப்போது கன்னியாகுமரியில் இருக்கேன். கன்னியாகுமரியில் இப்போ காலையில் பயிற்சி முடிஞ்சது. பயிற்சின்னா கடல் யோகா பயிற்சி இப்போ தான் முடிஞ்சது. பயிற்சி முடிஞ்சுனா இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ நான் பதிவு செய்கிறேன். சூரியன் கிழக்கு நோக்கி உதயமாகும்போது அந்த உதயத்திலிருந்து அதற்கு முன் வரக்கூடிய இளம் கதிர்களுக்கு முன்ன ஒரு ஸ்டேஜ் இருக்கும். உதித்தும் உதிக்காமல் சூரியன் வந்து உதயமாகும். அதுக்கு பேர் அருணோதயம்னு சொல்லுவோம். அதாவது குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி கருவில் இருக்குல்ல, அந்த மாதிரி சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி கருவில் இருப்பதை போல் ஒரு தோற்றம் ஒன்று உருவாகும். மஞ்சள் கலரில், ஆரஞ்சு கலரில் ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சூரியன், அதாவது கண்ணால் பார்க்க முடியும் நீங்கள், அப்படி ஒரு ஒளி வரும். அந்த ஜீவ ஒளியை இந்த ரெண்டு கண் வழியாக வாங்கி உள்ளே அனுப்புனீங்க அப்படின்னா தேக ஆற்றல் பிரமாதமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், சூரியனை பார்க்கும் பொழுது மொத்த சூரிய ஆற்றலும் உங்கள் உடம்பு உள்ளே இறங்குற மாதிரி நீங்கள் ஃபீலுக்கு வரணும். அந்த ஆற்றல் உங்கள் உடம்புக்குள்ளே நீங்கள் வாங்குற மாதிரி ஃபீலுக்கு வரணும். அப்படியே கண்களை மூடி வேற ஆனந்தமாக மொத்த சக்தி என்ன பண்ணால் அப்படியே நீங்கள் வெளியில் கொண்டு வரணும். நீங்கள் வெளியில் கொண்டு வரும்போது சூரிய சக்தியை வாங்கிய பாவனை, அதன் பிறகு அந்த சக்தி என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக பரவி 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 அப்படியே வெளியில் உங்களுடைய வீடு அளவுக்கு, உங்களுடைய தெரு அளவுக்கு, உங்களுடைய நாடு அளவுக்கு, இப்போ பூமி அளவுக்கு, இப்போ பூமியையும் தாண்டி அதையும் தாண்டி உங்களுடைய சக்திகள் அப்படியே வெளியில் பிரவாகம் எடுத்து போவது போல், இப்போ சூரியனுடைய ஒளி எப்படி எல்லா இடத்துக்கும் போகுது, அதே போல் நீங்கள் வெளியில் போவது போல் ஒரு பாவனை பண்ணுங்கள். அதுக்கு பேர் பாவனா தியானம்னு பேர். தினசரி சூரிய ஒளியில் பண்ணுங்கள். இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். இந்த சித்திரை வைகாசியில் செஞ்சீங்க அப்படின்னா பிரமாதமாக இருக்கும். 30 நாள் பண்ணுங்கள். சூரியன் அப்படிங்கிறது அதிகமான பிராணசக்தியை உடம்புக்கு கொடுக்கக்கூடியது, மிக பிரமாதமாக இருக்கும். மூச்சு பிரமாதமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் வரும். சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னே நீங்கள் எந்திரிச்சு குளிச்சுட்டு மழை குற்றம் சளி குற்றம் இதெல்லாம் போன பிறகு நீங்கள் பயிற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கண் பிரச்சனை இருக்குல்ல நிறைய பேருக்கு, எல்லாமே சரியாகும். ஏன் கண் பிரச்சனை எல்லாருக்கும் வருது அப்படின்னு சொன்னால், கண் பிரச்சனை வர்றதுக்கான காரணம் சூரியன் எப்போ மறையுதோ அப்போ நீங்கள் தூங்குறீங்கல்ல இருட்டு வேளையில், இருட்டு வேளையில் தூங்குனா அதே இருண்ட நிலைமையிலேயே நீங்கள் எந்திரிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், சூரியன் உதிச்சதுக்கப்புறம் ஒரு 10 மணி 11 மணிக்கு எந்திரிச்சு நம்ம இந்த பகல் வெளிச்சத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த வெளிச்சத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கண் மாறுறதுக்கு டைம் எடுக்கும். அதனால தான் கண் பிரச்சனை வருது. கண் பிரச்சனை யாருக்கு இருக்கோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கள், மிக விரைவாக தூங்குங்க, மிக விரைவாக எந்திரிங்க. சூரியன் உதிக்கும் நேரமும் சூரியன் மறையும் நேரமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டு நேரத்துலேயும் சூரியனை பாருங்கள். உங்களுடைய மூச்சுகளை கவனிக்க ஆரம்பிங்க. மூச்சு ஓட்டம் சீராக இருக்கணும், மூச்சு ஓட்டம் மிக தூய்மையாக இருக்கணும். 30 நாளைக்கு 3 நாளைக்கு பாருங்கள், 30 நாள் ஏன், 3 நாளைக்கு டெய்லி காலைல காலைல எழுந்திரிச்சிட்டு நல்லா குளிங்க, பல்ல விளக்கி மழை தூய்மை பண்ணிட்டு பல்ல விளக்கிட்டு உடல் தூய்மை பண்ணுங்கள், குளிங்க, குளிச்சுட்டு அழகாக போய் சூரியனை மீட் பண்ணுங்கள். சூரியனை போய் பாருங்கள். பார்த்து உங்களுக்கு அந்த சூரியனிலிருந்து ஏதாவது சக்திகள் கிடைப்பது போல் உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு 3 நாள் மட்டும் பாருங்கள். 3 நாளில் ஒரு மாற்றம் தெரியும். தெரிஞ்சதுன்னா நீங்கள் 30 நாள் கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைனா கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சூரியனுடைய அழகை பார்க்கணும். என்னுடைய தலைக்கு பின்னாடி தெரிந்து பாருங்கள், சூரியன் சூரியனுடைய அழகை பார்க்கணும், ரசிக்கணும். இப்போ நான் காமிச்சுக்கிட்டு இருக்க சூரியன் இருக்குல்ல, இந்த சூரியன் எப்போ அடியில் அதாவது தரையிலிருந்து எப்போ வெளியில் வருதோ அதுக்கு பேர் அருணோதயம். இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு பேர் சூரிய உதயம். இந்த உதயத்தை நீங்கள் ரொம்ப நேரம் கண்ணால் பார்க்க முடியாது, கண் கூசும். கண் கூசாத அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா ஒரு சூரியன், அந்த சூரியனை பார்க்கணும். நான் இப்போ கன்னியாகுமரியில் இருக்கேன். கன்னியாகுமரியில் பயிற்சிக்காக இப்போ இங்கே ஒரு 5 டேஸ் கேம்ப் ஒன்று நடந்துகிட்ருக்கு. அந்த கேம்பில் இப்போ இருக்கோம். ஏப்ரல் 27, 28, 29, 30, மே 1 இது ஒரு கேம்ப் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தகவல் வைக்கிறேன், பாருங்கள், ஃபோன் பண்ணுங்கள். சென்னைக்கு வாங்க. அற்புதமான பயிற்சி, உடல் கழிவு நீக்க பயிற்சி, தேக ஆரோக்கியம், தேக சுத்திக்கான பயிற்சி, அற்புதமான ஒரு பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி எந்திரிக்கிறீங்க, குளிக்கிறீங்க, சூரியனை மீட் பண்ணுறீங்க, குட் மார்னிங் சொல்கிறீங்க, ரசிக்கிறீங்க,
ரசித்த சூரியனுடைய மொத்த வழி உங்கள் தேகத்துக்குள்ளே உள்வாங்குறீங்க, உள்வாங்கின ஒளி உங்கள் உடம்புக்குள்ள பாயுது, அப்படியே அந்த அலையை கொஞ்சம் கொஞ்சமாக கைகளை விரித்து அப்படியே பரவ விடுறீங்க, அப்படியே பரவுது. பரவிய அலைகளோடு மீண்டும் என்ன பண்ணுறீங்க, சூரியனிடந்து ஒளி வாங்குவது போல் அப்படியே கையை நீங்கள் உயர்த்தி கையை அப்படியே கொண்டு வந்து மூச்சை உள்ளிழுத்த வாரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சக்தி அப்படியே உள்ளே எழுக்கிறீங்க. அதன் பிறகு சக்தியை வெளில அனுப்புறீங்க, எல்லா இடத்துக்கும் அனுப்புறீங்க. அதுக்கப்புறம் சக்தியை வாங்குறீங்க, அதுக்கப்புறம் சக்தியை அனுப்புறீங்க. இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து பண்ணுங்கள், 10 மினிட்ஸ் தொடர்ந்து பண்ணுங்கள், 3 நாளைக்கு பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு அற்புதம் தெரியும். அதுக்கப்புறம் அந்த பயிற்சி நீங்கள் விடவே மாட்டீங்க, தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பீங்க. உங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வைக்கணும், உங்களை பற்றி நிறைய பேருக்கு புரிய வைக்கணும், உங்களை பற்றி நிறைய நீங்கள் சொல்லணும், அப்போ தானே நிறைய பேருக்கு தெரியும். அப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்கள் திறமை வச்சுருந்தா, உங்கள் ஏரியாவுக்குள்ளேயே உங்களுடைய திறமையை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எப்படி உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும்? எல்லாருக்குமே நீங்கள் தெரிய வைக்கணும், அப்போ தான் நன்மை. இதுபோல் இயற்கை இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பூங்காவிலையோ வீட்டோட மாடியிலையோ, ஆனால் சில பேர் கேட்பீங்க, எனக்கு சூரியனே வரல என்ன பண்ணுறது அப்படிப்பீங்க. சூரியன் எங்கே வருமோ அந்த மாதிரி இடத்த செலெக்ஷன் பண்ணி அங்கே போய் நிற்கணும், அங்கே போய் நிற்கணும், அப்போ தான் அது சரியாக இருக்கும். இல்லை சூரியன் வந்து இப்போ ஒரு 2 நாள் பார்க்குறீங்க, 3 நாள் பார்க்க முடியல, அதுக்காக கவலைப்பட வேண்டாம். இப்போ 2-3 நாள் இடையில பார்க்க முடியலன்னா மேகமூட்டமாக இருக்கும், சில பேருக்கு பார்க்க முடியாது. இப்போ நானும் கன்னியாகுமரிக்கு 1st நாள் வந்தேன், ரொம்ப மேகமூட்டமாக இருந்துச்சு, சூரியனை என்னால் பார்க்கவே முடியலை. அப்போது சூரியனை என்றைக்கு பார்க்க முடியுமோ அன்னைக்கு தான் நமக்கு சான்ஸு, அதனால் அதுக்காக நீங்கள் காத்திருந்து பார்க்க முடியும். ஒரு 10 நாள் 15 நாள் விடுபட்டீங்க அப்படின்னா திரும்ப என்ன பண்ணணும், 1 ஆரம்பிக்கணும். அப்படி தான் ஆரம்பித்து நீங்கள் செய்யணும், தொடர்ந்து 30 நாள் பார்க்கணும். 1-2 நாள் இடைவிடுதல் என்பது இயற்கையானது, அதுக்காக கவலைப்பட வேண்டாம். என் வீட்டு வாசலில் மரமாக இருக்குது பார்க்க முடியாதுன்னா எங்கே தெரியுமோ அங்கே நீங்கள் ட்ராவல் பண்ணணும், போய் நின்று வெயிட் பண்ணி பார்க்கணும். காலையில் 5:30 to 6:30 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், காலையில் 5:30 to 6:30 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு இரவு சீக்கிரமாக தூங்கணும். இந்த கொஞ்ச நாளைக்கு மட்டும் அசைவம் இல்லாமல் இருங்க, இந்த கொஞ்ச நாளைக்கு மட்டும் டீ காப்பி இல்லாமல் இருங்க, இந்த கொஞ்ச நாளைக்கு மட்டும் இரவு நேரத்துலையும் பல்வளக்கூடிய பழக்கத்தை உருவாக்குங்க, இந்த கொஞ்ச நாளைக்கு மட்டும் தூய்மையான சொல் பேசுங்க, இந்த கொஞ்ச நாளைக்கு மட்டும் நிறைய பேருக்கு நன்மைகளை மட்டுமே செய்யணும்னு முடிவு பண்ணுங்கள், இந்த கொஞ்ச நாளைக்கு மட்டும் பணத்தை சரியாக கவுண்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்கள், இந்த கொஞ்ச நாளைக்கு மட்டும் நல்லவனாக தான் வாழணும்னு முடிவு செஞ்சு வாழுங்க. சூரியனை தினசரி பாருங்கள், ஆற்றலை உள்வாங்குங்க. சூரியனினுடைய மைந்தன் கர்ணன், அவனுக்கு யாருமே எதுவுமே கற்றுக் கொடுக்கல, எல்லாமே அவனுக்கு வந்துச்சு, எல்லா ராஜாக்களையும் வந்துச்சு. அரசனாக இருந்தான், தேரோட்ட தெரியும் அவனுக்கு, வாலிட சண்டை போட தெரியும், அம்புகூட தெரியும், சொல் நல்லா பேச தெரியும், எல்லா வேலையும் தெரியும் அவனுக்கு. யார் மைந்தன்? சூரியனோட மைந்தன். அப்போ என்ன அர்த்தம்? சூரியனோட நேரடி தொடர்பு உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் மொத்த சக்தியும் நீங்கள் உள்வாங்க முடியும். சூரியன் மைந்தனுக்கு எல்லா சக்தியும் இருந்தது, சூரிய சக்தியை நீங்கள் உள்வாங்கினா உங்களுக்கும் அனைத்து சக்தியும் வரும். சூரியனை கவனிங்க. இதில் சூரிய தியான முறைகள்லாம் நிறையா இருக்குது, அதாவது சூரியன் உதயமாகி வந்த பிறகுலாம் தியான முறைகள்லாம் நிறைய இருக்குது சூரியனை பார்க்கலாம். அதெல்லாம் முறையான பயிற்சிகள் எடுத்த பிறகு தான் நீங்கள் செய்ய முடியும். நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அருணோதயம் பார்க்க சொல்கிறேன். இதை பார்த்துட்டு இதில் என்ன ஃபீல் இருந்தது அப்படிங்கிறத 7904119044 இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. வீடியோ மீண்டும் பாருங்கள், இல்லை நிறைய பேருக்கு அனுப்பி வைங்க, இல்லை இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் புரிய வரும். இன்னொரு 10-20 வீடியோ பார்க்குறனாலும் என்னுடைய டைமில் நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள். தென்றல் டிவியை நிறைய பேர் பார்க்கும் விதமாக இன்றைக்கி மக்களுக்கு ஒரு சின்ன சின்ன செய்திகளை சொல்லி மக்களுக்கு நல்ல நல்ல செய்திகளை கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் முக்கியமான மாதம். சித்திரையும் வைகாசியும் மிக முக்கியமான மாதம். அத்துணை பேரும் இன்னையிலேருந்து சூரிய ஒளி பயிற்சி ஆரம்பிங்க. ஏன்னா சூரியன் சித்திரை மாதம் உதிக்கதில்ல, கிழக்கில் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இன்னொரு திசைக்கு போகும். அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அப்புறம் திரும்ப கிழக்குக்கு வரும், கிழக்குலேருந்து நகர்ந்து திரும்ப வெளியில் போகும், அப்புறம் திரும்ப கிழக்குக்கு வரும். இப்போது 4 பொசிஷன் இருக்குது, 4 3 பிறகுன்னா 12 மாதம், இப்போ 12 மாதம். இப்போ இந்த ஒரே ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சித்திரையை மீட் பண்ணுறீங்க, கிழக்கில் மீட் பண்ணுறீங்க, நேரடியாக கிழக்கில் சூரியன் உதிக்கக்கூடிய நேரம். மற்ற நேரத்துலையும் பண்ணலாம், ஆனால் அந்த சித்திரை வைகாசிங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு. வருடத்துணைய துவக்க மாதங்கள் அப்படிங்கிற போது சூரியனுடைய ஒளி ஆற்றல் உச்சக்கட்ட நேரத்தில் அதனுடைய அருளை வழங்குவதற்கு அந்த தன்மையோடு அந்த ஆற்றல் இருக்கும். அதனால் சூரியனை பாருங்கள், சூரிய ஆற்றலை எடுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சக்தி வாய்ந்த மனிதராக மாறுங்க. நன்றி, வணக்கம். நேரடியாக சென்னை ஊரை பார்க்க வாங்க. இப்போ 27 கிளாஸ் இருக்குது.